ஸ்டாலின் தவறாரு, விடியதர போறாரு, ஊரா இரண்டு போய் கிடக்கு. மின் கட்டணத்துல பல பேர் நெஞ்சு விடி செத்து போயிட்டான். யாரு கேட்டது எனக்கு இலவச பஸ் பாஸ் தான், எனக்கு ஸ்கூட்டி. பஸ் கட்டணத்தை ஏத்தி விட்டு எதுக்கு ஸ்கூட்டி? அந்த ஸ்கூட்டியில இந்த பியூட்டி எந்த டியூட்டிக்கு போக போகுது? எதுக்கு இந்த வேலை வச்சு? கொரோனாவை விட கொடுமையான மின் கட்டண உயர்வு. கரண்டை தொட்டால் சாக்கடிக்கிறது, கரண்ட் மின் கட்டணத்தை கேட்டாலே சாக்கடிக்கிறது. பேசுனது இருக்கு வலைகளில். தம்பி, பள்ளிகளுக்குறை அமைச்சரே சொல்றாரு, 10,000-க்கும் மேற்பட்ட அரசு பள்ளி கட்டிடங்கள் இடிந்து விடுகிற நிலையில் இருக்குங்க. அதை கட்டுங்கடான்னா நான் ஜமாதி கட்டுறேன், பேனா வைக்கிறேன், பென்சில் வைக்கிறேன். என்னது இது? அவர் ஒருத்தர் வந்தார்ல ஒரு குடுகுடு படிச்சுக்கிட்டு, 15 லட்சம் ஒவ்வொருத்தர் வங்கிலையும், 15 லட்சம் கடைசியாக எங்கடானா? ஒன்றும் இல்லை. கோழியை வெட்டி சாப்பிட்டால் அது சிக்கன் பாட்டி, ஆட்டை வெட்டி சாப்பிட்டால் அது மட்டன் பாட்டி, கேக்கை வெட்டி கொண்டாடினால் அது பர்த்டே பாட்டி, நாட்டை வெட்டி விற்றால் பாரதிய ஜனதா பாட்டி. அதைவற்று கேட்குறாங்க நிதின் கட்காரிட்ட, அமித்ஷாட்லாம் கேட்குறாங்க, என்னங்க நீங்கள் 15 லட்சம் வங்கி கணக்கில் போடுறேன் நீங்களே, அதெல்லாம் என்னங்க இப்படி விட்டுட்டீங்க அப்படின்னா, அது ஒரு எலெக்ஷன் ஜூம்லா. நமக்கு ஒரு நிதியமைச்சர் வந்து வச்சுருக்காங்க பாருங்கள். ஆமாம், அப்போ ஊரகா விற்றாங்க மாமி, இப்போ ஊரை விற்றுருக்காங்க. ஆடு இலவசமாக கொடுப்பாங்க, மாடு இலவசமாக கொடுப்பாங்க. அப்போ என்ன கோட்பாடு? ஆடு உங்களுக்கு இலவசம், மாடு உங்களுக்கு இலவசம், நாடு எங்களுக்கு இலவசம், அவ்வளோதான். வரலாறு படிக்கணும். பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம், மோகலாய சாம்ராஜ்யம், சேர சோழ பாண்டிய பேரரசு, விஜயநகர பேரரசுலாம் வீழ்ந்த கதையெல்லாம் படிக்கணும். அவனுக்காக ஒரு கோட்பாடு கொள்கையெல்லாம் இருந்து உங்களுக்கு ஒரு இலவும் கிடையாது. திராவிடம்னா என்ன இதுவரை யாருக்கும் சொல்ல தெரியும். அண்ணன் ஆராசாவுக்கே அந்த நிலைமைனா அப்போ அல்லக்கைக்கெல்லாம் என்ன நிலைமைன்னு பார்த்துக்க. ஏதாவது ஒரு சிக்கல்னா அப்பவும் நாங்கள் தான் வரணும் ராஜா, அப்பவும் நாங்கள் தான் வரணும். பார்த்துருந்துக்க. என் உயிரோடு கலந்து வாழுகின்ற என் தாய் தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கம். இலவசம் என்பதை ஏன் சீமான் இவ்வளவு கடுமையாக எதிர்க்கிறார், அவர் பிள்ளைகள் ஏன் இப்படி எதிர்க்கிறார்கள் என்றால், தன்மானமிக்க தமிழன் ஒவ்வொருவரும் இதை எதிர்க்கத்தான் செய்வான், ஏற்க மாட்டான். ஏனால் எங்கள் பரம்பரை பஞ்ச பரம்பரை அல்ல. சீவக சிந்தாமணியில் எங்களுடைய மூதாதை திருத்தக்கத்தேவர் கணவனும் மனைவியும் வாசலில் நின்று தெருவில் போவோர் வருவரையெல்லாம் வாருங்கள், எங்கள் வீட்டுக்கு வாருங்கள், இருந்து விருந்துண்டு செல்லுங்கள், வெறுங்கையோடு உங்களை அனுப்ப மாட்டோம், பட்டாடை பொன்னும் வைரம் எல்லாம் அள்ளித் தருகிறோம், மல்லிகை பூ போல சமைத்து வைத்திருக்கிறோம் என்று வாசலில் நின்று விருந்தினர்களை அழைத்து விருந்து படைத்து வாழ்ந்த இனக்கூட்டம். சோறு வடித்ததண்ணி ஆறா ஓடியதுங்கிறான். அது கதிராமங்கலம் அல்ல, கதிர்வேந்த மங்கலம் அது. அப்படி வாழ்ந்த ஒரு இனக்கூட்டம், கோட்டை கட்டி ஆண்ட ஒரு இனம் கோணி துணி கட்டி தூங்குகிற இடத்திற்கு தள்ளப்பட்டுச்சு. வள்ளல் பரம்பரையில் வந்த இனம், நாட்டை ஆண்ட எனது மன்னர்களே வள்ளல்களாக இருந்தான். பாரி ஓரி காரி பேகன் ஆய் நல்லி அதியமான் என்று முல்லை கொடிக்கு தேர வேணா கொடுப்பானா? அதுக்கு தேவை ஒரு குச்சி தான், குச்சி தான். ஆனால் தேரை விட்டு விட்டு சென்றான் பாரி என்றால் செயல் பைத்தியக்காரத்தனமானது. ஆனால் மேலங்கி நிற்பது என் இன முன்னோர்களின் உயிர்மை நேயம் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் தம்பிதங்கள் இருக்கிறது. மயில் குளிரில் நடுங்கத, அது குளிரில் தான் தோகை விரித்து மகிழ்ச்சி ஆடும். ஆனால் நம்ம பாட்டை கம்மருங்க பேக போர்வையை போத்திட்டாங்கிறான், அது இருந்துச்சா செத்துச்சாங்கிறது வேற. ஆனால் எதை நாம் கவனிக்கணும்? உயிர்மை நேயத்தை பார்க்கணும். கடையில் வள்ளல்களில் சிறந்தவர்கள் பாரியும் பேகனமுறான். ஏன் புறப்புறல் என்பா மலைபாடுது? ஏன் அவன் சிறந்தவன்? கேட்டு கொடுப்பது கொடையா? கொடைதான், ஆனால் சிறந்த கொடை அல்ல. ஏன்
கேட்கும்போது அவன் தன்மானத்தை இழந்து விடுகிறாங்கிறான். கேட்காமல் கொடுப்பது கொடைதான், ஆனாலும் அது சிறந்த கொடை இல்லை. அப்ப எது சிறந்த கொடை? கேட்கும் திறனற்ற உயிர்களுக்கு கொடுப்பதுதான் ஆக சிறந்த கொடை. அதனால் பாரியும் வேகனும் சிறந்த வல்லது. நாங்க இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏன் இதை எதிர்க்கணும்? மக்கள் எதிர்க்கலையே, உடனே நமக்கு மக்கள் கேட்கலையே. யாரு கேட்டது எனக்கு இலவச பஸ் பாஸ் தான், எனக்கு ஸ்கூட்டி? பஸ் கட்டணத்தை ஏத்தி விட்டு எதுக்கு ஸ்கூட்டி? அந்த ஸ்கூட்டியில இந்த பியூட்டி எந்த டியூட்டிக்கு போகுது? எதுக்கு இந்த வேலை வச்சுக்கிறேன் நீ? இதான் அறிவு இருக்கிறேன் செய்யற செயலா? அதெல்லாம் ஏதாவது செய்யறது செய்யலா? அதை சொல்லு. இந்த மிக்சி கிரைண்டரு இது வரலன்னா எங்கள் வீட்டில் தோசை சுட்டு சாப்பிட்டதில்லையா? நாங்கள் களிமண்ணை உருட்டியாக முழுங்கிட்டு இருந்தோம். என்ன கதை, இந்த மிக்சி கிரைண்டர் இன்னுமா எங்கள் வீட்டில் இருக்கு? எங்கள் அக்கா தங்கச்சி சின்னத்தா பெரியத்தா வீட்டில் இன்னுமா இருக்கு? அது வந்த 3 மாதத்தில் பழுதாயிரும். ரிப்பேர் பண்ண காசில் அடுத்த தேர்தல் வரை காத்திருக்கணும். அது வரைக்கும் மசாலா உங்கள் மண்டையில் இறக்கிறது எங்கே இறக்கிறது? எப்படி எப்படிப்பட்டவர்கள்! வண்ண தொலைக்காட்சி பெட்டி இன்னும் அதிலே படம் பார்த்துருக்கிறீங்க? அது என்றைக்கும் குப்பமேட்டுக்கு போயிடுச்சு. இலவசத்தால் இழக்கின்ற பணத்தை எங்கிருந்து ஈட்டுகிறீர்கள்? என்கிட்ட இருந்து தான். எனக்கிட்டே எடுத்து எனக்கே கொடுக்கறதுக்கு பேரு அது என்னது? அதான்டா ஏமாற்றம், அதான் ஏமாற்றம். என் உடம்புல 300 மில்லி எடுத்துட்டு, ரத்தத்தை எடுத்துட்டு 100 மில்லி ஏத்தனா எப்படியோ, 50 மில்லி ஏத்தனா எப்படியோ, அதே தான். அது ஆட்சிக்கு வந்து சொல்வதில்லை, தேர்தல் நேரத்தில் மட்டும் இந்த வாக்குறுதிகளை, இனிப்பான கசப்பான பசப்பான வார்த்தைகளை சொல்வது. நாங்கள் வந்தால் வந்த வந்துட்டியே வேற அந்த பாட்டு அவ்வளவு இதா கொண்டு போனாங்க. மாவீரனே போடுவான், ஸ்டாலின் தவறாரே விடியா போறாரே, பூரா 2 பை கிடக்கு. மின் கட்டணத்தில் பல பேர் நெஞ்சு விடி சேர்த்து போயிட்டான். ஐயா பேசுனது இருக்க, ஐயா பேசுனது கொரோனாவை விட கொடுமையான மின்கட்டண உயர்வு. நாம கரண்டை தொட்டால் சாக்கடிக்கிறது, கரண்ட் மின் கட்டணத்தை கேட்டாலே சாக்கடிக்கிறது. பேசுனது இருக்கு வலைகளில், அது அப்படி பேசினீங்களே, அது அப்ப, இப்ப இப்படி செய்யறீங்களே, இது இப்ப, அது வேற வாயி, இது நாரவாயி. என்னது அவரே சொன்னதுதான், நாங்கள் வந்தால் மாதம் மாதம் மீட்டர் ரீடிங் எடுப்போம் சொன்னது அவர்தான். இப்ப 2 மாதத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ற? வந்த டிஜிட்டல் இந்தியாங்கிறான் தன் கம்ப்யூட்டர் தான் எல்லா பில்லும் வாங்குறீங்க. அது தட்டி ஒவ்வொரு மாதம் மாதம் மீட்டர் ரீடிங் எடுக்கிறதுக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை என்ன பிரச்சனை? கட்டணத்தை 2 மடங்கு ஆக்குவதற்கு. 500 யூனிட்டுக்கு மேல 501 ஆச்சுன்னா 2 மடங்கு கட்டணம். எவ்வளவு பெரிய ஏமாற்றுது, எவ்வளவு பெரிய மாற்று கொடுமை! இலவசங்களால் நீங்கள் இழக்கிற பணத்தை எப்படி ஈட்டுகிறீர்கள்? இலவசமாக எதை எதை கொடுத்தீர்கள்? மிக்சி மாவரைக்கிற மசாலா அரைக்கிற எந்திரம், கிரைண்டர் மாவரைக்கிற எந்திரம், மின் விசிறி, அதுக்கப்புறம் மடிக்கணினி, அப்புறம் மிதிவண்டி, அது ஒரு சைக்கிள். இப்போ நீங்கள் கொடுக்கிற இந்த மிக்சி, இந்த கிரைண்டர், இந்த மின்விசிறி, இந்த சைக்கிள் எல்லாம் தரமானதா? இலவசத்தை எதிர்க்கிறார்கள் என்ற உடனே விலையில்லா மடிக்கணினி, விலையில்லா, விலையில்லாமல் எங்களுக்கு தருகிறீர்கள். உங்களுக்கு வித்த நிறுவனத்துக்காரனும் உங்களுக்கு விலை இல்லாமல் கொடுத்தானா? விலை கொடுத்தானே வந்தீங்க. அந்த விலை யாருடையது? யாருடையது? 50,000 கோடிக்கு ஆண்டு ஒன்றுக்கு சாராயம் விற்கிற அரசு சாராயத்தை குடிக்க வச்சு அதுலேருந்து வர காசில் இலவசத்தை கொடுத்து மறைக்கிறது. இது என்ன கொடுமை பாருங்க. நான் ஒரு கேள்வி எழுப்புறேன். சுதந்திரதன் தன்னைக்கு கடை இருக்காது, அதுக்கு முத நாள், அதுக்கு முத நாள் வாங்கி வச்சுக்கிறான். நாளை குடிக்கணும்னு சுதந்திரதனத்தை கொண்டாடணும்ல, அதுக்கு ஒரு நாளில் மட்டும் உங்களால் நம்ப முடியுதா பாருங்க? ஒரே ஒரு நாள் சுதந்திரத்துக்கு முதல் நாள் 217 கோடிக்கு வித்திருக்கு சாராயம். ஒரு நாளில் 217 கோடிக்கு 17 கோடிக்கு குடிக்கிறதுக்கு காசு வச்சிருக்கிறவனுக்கு எதற்காக இலவசம்? அதை மட்டும் சொல்லு.
எதுக்கு இலவசம் கொடுக்குற? ஒரு நடிகர் உயர்ந்த நிலையில் இருக்கிற ஒரு நடிகர் படம் ஒரே நாள்ல 34 கோடி வசூலிக்குது. ஒரே நாள்ல நீ அவன்கிட்ட பறிக்காம இரு. அவன் வச்சிருப்பாதாப்பா, இங்க பாருங்க, நீங்க கொடுக்கறதெல்லாம் பாரு, ரொம்ப அடிப்படை தேவை. ஒரு மாவு அரைக்கிற, மசாலா அரைக்கிற, ஒரு மின் விசிறி, இந்த எந்திரங்கள்லாம் மிக மிக அடிப்படையான ஒரு தேவை ஒரு வீட்டுக்கு. இந்த அற்ப தேவைகளை நிறைவேற்றி கொள்கிற நிலையில் கூட என் மக்களை இல்லாமல் வச்சதுதான் திராவிட மாடல், திருட்டு மாடல். இது வாங்கிக்க முடியலையே, இது வாங்கிக்க முடியல. ஒரு மிதிவண்டி வாங்கி போய் படிக்க முடியல. கல்வி கடனை ரத்து செய்தோம். பாருங்க, நீங்க கோபுரமா வராத, நீ யோசிச்சு பாரு, நீ எப்படி 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 இருக்கும் பாரு. கல்வி என்பது மானுட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அதை கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. அதை போராடி பெறாமல் இருப்பது அறிவிழந்த மடமை. ஒரு நாட்டின் வளத்தில் நீர்வளம், நிலவளம், அதை கடந்து அறிவு வளம், மனித வளம். மனித வளம்னா மனித நலன். நலனுக்கு எது? மருத்துவம். மருத்துவம் தேவைப்படாத அளவிற்கு மனிதன் வாழணும்னா காற்று, நீர், உணவு, நஞ்சு இல்லாமல் இருக்கணும். இது பூரா நஞ்சாயிருச்சு, நஞ்சாயிருச்சு. 3 வயசு குழந்தைக்கு புற்றுநோய் வருதுன்னா அது என்ன, பீடி குடிச்சதா, பன்மரக்கு போட்டதா, இல்லை எது, எதனால வந்தது? தாய்ப்பால் குடித்த குழந்தைக்கு புற்று வருதுன்னா காரணம் என்ன? தாய்ப்பால் நஞ்சாயிருச்சு. தாயின் பால் ஏன் நஞ்சாச்சு? தாய் உண்ட உணவு நஞ்சா இருக்கு. அப்போ மருத்துவம், உயிர் காக்கும் மருத்துவம் தரமா சமமா இலவசமா இருந்திருக்கணும்ல, சரியா சமமா தரமா இருந்திருக்கணும்ல. ஆனால் அந்த என் தம்பி கார்த்திக் சொன்ன மாதிரி இந்த சில போய் புழப்புக்காக கும்மிடிக்கிறான் பாரு, அவன் நாங்கள் இலவசமாக தானே ஏற்கனவே கொடுத்து கொண்டிருக்கிறோம். வா, அரசு நடத்துகிற மருத்துவமனையில், அரசாங்க மருத்துவமனையில் படுத்து மருத்துவம் பார்த்த ஒரு அமைச்சர், ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், ஒரு மாமன்ற உறுப்பினர், யாராவது ஒருவர், யாராவது ஒருவர். முத முதல்ல அவங்களுக்கு அப்போலோ மருத்துவமனைன்னு ஒன்று புகழ் பெற்றது எப்போ தெரியுமா? ஐயா எம்ஜிஆர் அவர்கள் போய் அந்த மருத்துவமனையில் படுத்துவதான். அப்பவும் அரசு மருத்துவமனை இருந்தது. அதுக்கப்புறம் ஐயா கருணாநிதி அவர்கள் எம்ஜி ராமச்சந்திராவில் படுத்தாங்க, பிறகு காவேரி, அதுக்கப்புறம் அம்மையார் ஜெயலலிதா. 70 நாள் அப்போலோ மருத்துவமனை. ஏன் நீங்கள் நடத்துகிற அரசு மருத்துவமனை என்னாச்சு? தரம் இல்லையே. ஏன் தரம் இல்லை? ஏன் தரம் இல்லை? தரமற்றவர்கள் கையிலே 50 ஆண்டுகளாக ஆட்சி அதிகாரம் இருந்ததுனாலே தரம் இல்லாமல் போச்சு. எப்படிப்பட்ட முழுக்க நாடகம்தான். பேருந்தில் பயணம் செய்வாங்க, அது பேருந்து தரமாக இருக்கா பார்ப்பாங்க. ஆனால் அவர் பேருந்தில் வருவார், பயணம் செய்வார்னு அதுக்கு முன்னாடியே ஒளிப்பதிவாளர்கள்லாம் போய் ஊடகக்காரர்கள்லாம் காத்திருப்பாங்க. இதான் ஆய்வு செய்கிறதா? அரசு பள்ளியெலாம் இலவசமாக தானே படிக்க, இலவசமாக படிக்க வைக்கிறீங்க. சரி தம்பி, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரே சொல்கிறார், 10,000-க்கும் மேற்பட்ட அரசு பள்ளி கட்டிடங்கள் இடிந்து விடுகிற நிலையில் இருக்குங்க. அதை கட்டுங்கடானா, நான் ஜமாதி கட்டுறேன், பேனா வைக்கிறேன், பென்சில் வைக்கிறேன், என்னது இது? அறிவை வளர்க்கும் கல்வி கூடங்கள் தரமற்ற நிலையில் இருக்கு, சுடுகாடாக இருக்கு. ஆனால் சுடுகாடு பெரிய நட்சத்திர விடுதி மாதிரி கட்டியிருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு பேசாமல் போ, என்ன கொடுமை பாருங்க. அரசு பள்ளி கல்லூரிகள் தரமாக இருக்கா? அரசு பள்ளி ஆசிரியர்கள், அரசு பள்ளி அரசு கல்லூரி பேராசிரியர் பெருமக்களின் பிள்ளைகள் அங்கே படிக்கிறாங்களா? அங்கே படிக்கிறாங்களா? இல்லை அமைச்சர் பெருமக்கள், இல்லை சட்டமன்ற உறுப்பினர் பிள்ளைகள், யாராவது ஒருவருடைய பிள்ளைகள் அரசு பள்ளியில் படிக்கிறாங்களா? படித்தால் கல்வியின் தரம் தானா உயரும்? இதுதான் நாங்கள் கேட்குறோம். எதை கொடுக்கணும்னு சொல்கிறோம்? அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம், உலக உயிர்களின் உயிர் தேவையாக இருக்கிற குடிநீர், இது 3 மக்களுக்கு கொடுக்கணும்.
தரமாக கொடுக்கணும், சமமாக கொடுக்கணும், சரியாக கொடுக்கணும், அதை இலவசமாக கொடுக்கணும். நீ கல்வியையும் மருத்துவத்தையும் தரமாக கொடுத்து விட்டால் என் மக்களுக்கு பணத்தேவை பாதி குறைஞ்சிடும். நீ கல்விக்கு வரியை எடுத்துக்கிட்டு மருத்துவத்துக்கு வரியை என்கிட்ட எடுத்துக்கிட்டு சிறந்த மருத்துவமாக தனியார் மருத்துவமனைக்கு போ. காசு இருந்தால் தனியார் மருத்துவமனையே படுக்கலாம், மருத்துவம் செஞ்சுக்கலாம். காசு இல்லைன்னா பாடை கட்டி நேரப்படுத்தி சுடுகாட்டுக்கு போகலாம். இதுதான் இன்றைக்கு இருக்கிற நிலைமை. அதை மாற்றணும்னு நினைக்கிறோம். அதனால தான் நாங்கள் ஆட்சி மாற்றத்திற்கு வந்த ஆட்கள் அல்ல, அடிப்படை மாற்றம், அமைப்பு மாற்றம், அரசியல் மாற்றத்திற்கு வந்த புரட்சியாளர்களும் சரி. நீ ஒரு ரூபாயிலிருந்து ஒரு கோடி கல்வி, தொடக்க கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை என் பிள்ளைக்கு தரமாக கொடுத்துரு, இலவசமாக கொடுத்துரு. பாதி பாதி வருமானம் தேவைப்படாது அவங்க, பாதி மிச்சம். அதே மாதிரி மருத்துவம், எவ்வளவு உயர்ந்த மருத்துவம் ஆனாலும் எவ்வளவு செலவானாலும் தாத்தாவுக்கு முடியலையா, பாட்டிக்கு முடியலையா, அம்மாவுக்கு முடியலையா, பிள்ளைக்கு முடியலையா, அரசு கொடுக்கும் என்கிற நிலை வந்துட்டா என்ன செலவு இருக்கு சொல்வாப்போ? மருத்துவ செலவு, மருத்துவ கொள்ளை, கல்வி கொள்ளை தான் பெரும் பிரச்சனையாக இருக்குங்க. அதை விட்டுட்டு என் பிள்ளைக்கு 1000 ரூபா கொடுக்குறத சீமா எதுக்குறான், சீமா எதுக்குறான், இதுக்கு பேர், திட்டத்துக்கு பேர் புதுமை பெண். புதுமை பெண்ணா என்ன? பிறரை சாராது, அப்பாவை சார்ந்து, அண்ணனை சார்ந்து, கணவரை சார்ந்து, தம்பியை சார்ந்து சார்ந்து நில்லாது கல்வி, கல்விக்கேற்ற வேலை, அதற்கேற்ற சம்பளத்தை பெற்று பெருமையோடு தற்சார்படைந்து தன் காலில நின்று வாழ்கிற வாழ்க்கையை என் பிள்ளைக்கு கொடுக்கணும். அதுக்கு பேர் தான் புதுமை பெண். நான் தனியார் கல்லூரியில் போயிட்டு பணத்தை கட்டி 5 லட்சம் 10 லட்சம் 7 லட்சம் 4 லட்சம் கட்டி நான் சீட் வாங்கி படிக்கிறேன், இடம் வாங்கி படிக்கிறேன், அந்த நிலைமைக்கு என்னை தள்ளிட்டு 1000 ரூபா கொடுக்குறேன்னா இதெல்லாம் எப்படி எப்படி பாருங்க? 698 கோடி இதுக்கு ஒதுக்குறாங்க. அதையே அதுக்கே முதல்ல தேர்தல் அப்போ குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னபோது அதை கொடுக்கல. அதுக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர் சொல்கிறாங்க, நிதி வலிமை இல்லை, நிதி நிலைமை அவ்வளவு இல்லை, வந்தபோது கொடுப்போம். எப்போ வரும், எப்போ வரும், எப்படி வரும்? மாற்று பொருளாதார பெருக்கத்திற்கு ஒரு திட்டம் இருக்கா? பல பொருளாதார மேதைகளை போட்டு குழுவை போட்டீங்க, ஒரு கூட்டமாக நடத்துனீங்களா? என்ன என்ன மாற்று பொருளாதார பெருக்கம் உங்ககிட்ட இருக்கு? என்ன இருக்கு சொல்லுங்க பாப்போம். பால் தமிழ்நாட்டுக்கு எங்கிருந்து வருது? ஆட்டுக்கறி எங்கிருந்து வருது? எங்கிருந்து வருது? ஆந்திராவிலிருந்து வருது. ஏன் நீ ஏன் பால் வளர்க்க, இப்போ நீ ஏன் மாடு வளர்த்து பால் வளர்க்க இது பண்ணல? பொருளாதாரம் எங்க இருக்குன்னு தெரியாத ஒரு கூட்டத்துக்கிட்ட சிக்கிக்கிச்சு நாடு. எது பொருளாதாரம்னே தெரியல. இலவசத்தை கொடுத்து மக்களின் வாழ்க்கை, விளிம்பு நிலை மனிதர்கள், விளிம்பு நிலையில் இருக்கிற எத்தனை காலத்துக்கு விளிம்புல நிற்பேன் பார், விழுந்துட போறேன். எத்தனை காலத்துக்கு விளிம்புல நிற்கப்ப என்னைய? இலவசம் கொடுத்து வாழ்க்கை தரத்தை உயர்த்திட்டோம் அப்படின்னா, போன தடவை நான் இலவசம் வாங்கினேன், இந்த வாட்டி கொஞ்சம் வாழ்க்கை தரம் உயர்ந்துருச்சு, வேற யாருக்காவது கொடுங்கன்னு யாராவது ஒருத்தர் சொல்கிறாங்களா? நான் கேட்குறது தரமான கல்வி, நான் கேட்பது தரமான மருத்துவத்தை கொடுங்க, அதை கொடுங்க. டாஸ்மார்க்கில் திருடிறான்ட்டு ஒரு பெரிய சேமிப்பு கிடங்கு எடுத்து அதில் கொண்டு போய் இந்த டாஸ்மார்க் சரக்குகளை வச்சு அதில் கண்காணிப்பு கருவி சிசிடிவி கேமரா பொருத்தி காவலர்களை பாதுகாப்புக்கு போடுற அரசு, அத்தியாவசிய உணவுப் பொருளான நெல்லை மழையில் நனைஞ்சு முளைக்க விடுதுன்னா இதை எப்படி இந்த கொடுமையை ஒழிக்காமல் என்ன செய்வே? நீ கோபப்படுறான், கோபப்படுறான்னா என்ன பண்ணுறது? கடைசியாக விசாரித்தா என்னென்னா, ஏன் இப்படி முளைக்க விட்டுறாங்கன்னா, அப்போ தான் விலை குறைவாக அந்த நெல்லை கொடுப்பாங்க விவசாயி. எடுத்துக்கிட்டு போய் எங்கே? இவங்க டாஸ்மார்க் சரக்கு தயாரிக்கிறதுக்கு மூலப்பொருளாக அந்த நெல்லை பயன்படுத்துகிறாங்க. கொடுமை. நீங்க இந்த 50 ஆண்டுகளில் பாருங்க, இந்த ரெண்டு அரசுகளும் மாறி மாறி, திமுக அதிமுக அரசுகள், போனஸ், சலுகை, மானியம், இலவசம், இது நாளை தவிர ஏதாவது திட்டத்தை நீங்க பார்த்தது உண்டா? இவர்கள் திட்டமே இதுதான், இது ஏமாற்றுவதற்காகவே. அதில் போன தேர்தல் அப்பெல்லாம் தம்பி உதயநிதி என்ன பண்ணிவிட்டாருன்னா,
கூட்டுறவு வங்கியில் நீங்கள் நகையை அடமானம் வைத்தீர்கள் என்றால் நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு உடனே அதை திருப்பி கொடுத்துருவோம்னு சொல்லிட்டார். இவர் பேச்சை கேட்டு பலவே அடமானம் வச்சிட்டேன், கடைசியாக மீட்க முடியல. ஆட்சிக்கு வந்த பிறகு அது அதெல்லாம் அவர் ஒருத்தர் வந்தார்ல, ஒரு குடுகுடு படிச்சுக்கிட்டு 15 லட்சம் ஒவ்வொருத்தர் வங்கிலையும் 15 லட்சம் 15 லட்சம் 15 லட்சம் 15 லட்சம். கடைசியாக எங்கடாண்ணா? ஒன்றும் இல்லை, வரியை போட்டு அப்பத்தா சுருக்கு பையில் இருந்த பணத்தையும் உருவிட்டு போனதான் மிச்சம். அதைவற்ற கேட்குறாங்க நிதின் கட்காரிகிட்ட, அமித்ஷாட்லாம் கேட்குறாங்க, என்னங்க நீங்கள் 15 லட்சம் வங்கி கணக்கில் போடுறேன் நீங்களே, அதெல்லாம் என்னங்க இப்படி விட்டுட்டீங்க அப்படின்னா, அது ஒரு எலெக்ஷன் ஜூம்லா, சும்மா சொன்ன மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட மாட்டான்னு சொல்லி விட்டான், அவன் போட்டான், இப்போ அது எப்படி காசு கொடுக்க முடியும்? நமக்கு ஒரு நிதியமைச்சர் வந்து வச்சுருக்காங்க பாருங்கள். ஆமாம், அப்போ ஊறுகாய் வித்தாங்க மாமி, இப்போ ஊற வித்துட்டு இருக்காங்க. அவன் ஒரு தம்பி ஒரு கருத்து படம் மாதிரி போட்டிருக்கான், கோழியை வெட்டி சாப்பிட்டால் அது சிக்கன் பார்ட்டி, ஆட்டை வெட்டி சாப்பிட்டால் அது மட்டன் பார்ட்டி, கேக்கை வெட்டி கொண்டாடினால் அது பர்த்டே பார்ட்டி, நாட்டை வெட்டி வித்தால் பாரதிய ஜனதா பார்ட்டி. அப்படி இருக்கு பாருங்க. அது அம்மாட்ட கேட்குறாங்க, என்னங்க இப்படி 9000 கோடி 11700 கோடி இப்படி பல கோடிகளை வாழ்ந்துட்டு, நீரவ் மோடி, லலித் மோடி, இந்த விஜய் மலையெல்லாம் ஓடிப்பிட்டாங்களா, அவங்களாம் ஏமாற்றுக்காரர்கள்னு ஒருத்தர் சொல்கிறாரு. இப்படி ஏமாற்றுக்காரர்கள்னு சொல்லாதீங்க. தொழில் முதலீடு செய்து தோற்று போனவர்கள், தொழிலில் முதலீடு செய்து தோற்று போன உடனே, நான் அம்மா அம்மா எனக்கு ஒரு 5000 கோடி கொடுங்கம்மா, நானும் தொழிலில் முதலீடு செஞ்சு தோற்று போகிறேம்மா, அம்மா தயவு செய்து கொடுங்கம்மா. எப்படி அவன் என்ன சொல்கிறான், இந்த கல்வியை நடத்துவது, மருத்துவமனை நடத்துவது, இந்த தண்ணீரை விநியோகிச்சுவது, மின் உற்பத்தி விநியோகம், சாலை போடுதல் பராமரித்தலாம் அரசின் வேலை அல்ல, அது தனியார் முதலாளிகிட்ட கொடுத்துட்டு கமிஷனை வாங்கிட்டு கையெழுத்து போட்டு கம்மன் இருந்துட்டான். இதுதான் அந்த டபிள்யூடியூவோட கொள்கை முடிவு. அதில் கையெழுத்து போட்டு நம்ம ஆளுங்க என்ன செய்யறதுன்னு தெரியல. இதுதான் இங்கே இருக்கிறது. தேர்தல் வரும்போது இப்போ இனிமேல் என்ன ஒன்று வாங்கி, மிக்சி கொடுத்துட்டாங்க, கிரைண்டர் கொடுத்துட்டாங்களே, இந்த வாட்டி அந்த மிக்சி கிரைண்டர்லாம் பழுசாக இருந்தால் கொடுத்துட்டு புதுசு வாங்கிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம், வருவாங்களா பழைய பட்டு புடவை வரும் இல்லை, அந்த அந்த மாதிரி வரும் இல்லைன்னா அதை கொடுங்க, நாங்கள் பழுது நீக்கி தாரோம். ஒரு தம்பியெல்லாம் மோட்ரு பைக்கு அடமானம் வச்சிடறாங்க, ஏன்டா மோட்ரு பைக்கு அடமானம் வச்சா, எப்படி இந்த இடைத்தேர்தல் வரப்போகுது இல்லைண்ணே, எப்படி காசு கொடுப்பாங்கன்னு திருப்பிக்கலாம்னே, அந்த தைரியத்திலன்னே வச்சேங்கிறாங்க. எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். இவர்களுக்கு ஒரு கோட்பாடு தான் நண்பு உடன் பிறந்தார்களே, ஒரே கொள்கை முடிவு தான், ஆடு இலவசமாக கொடுப்பாங்க, மாடு இலவசமாக கொடுப்பாங்க. அப்போ என்ன கோட்பாடு, ஆடு உங்களுக்கு இலவசம், மாடு உங்களுக்கு இலவசம், நாடு எங்களுக்கு இலவசம், அவ்வளோதான். எதெல்லாம் திராவிட மாடல் பாருங்கள், ஐயா பொன்முடி அவர்கள் நம்ம மதிப்பிற்குரியவர்கள் அப்படி நின்று, ஒரு பெண் இருக்கு ஒரு தங்கச்சி, ஏம்மா நீ எசி தானே, தாழ்த்தப்பட்ட பிள்ளை தானேம்மா, பாருங்கள் இவரை கவுன்சிலர் ஆகியிருக்கணும், அது அதுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடத்துல நின்று ஆகியிருக்கு, இவங்க தான் ஒதுக்கி கொடுத்து இவர்களாக ஒதுக்கி கொடுத்து கொண்டு வந்த மாதிரி. இவர் காத்த சமூக நீதியை பார்த்தியல்ல, சமூக நீதி கொடுத்த நான் இருக்கேன், என்கிட்ட கேட்காம 6 தொகுதி தானே பொது தொகுதியில் இடம் கொடுத்துருக்கிறாருன்னு ஒருத்தன் கேட்டுக்கிட்டு இருக்கான், அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி, டேய் 16 தொகுதி கொடுத்தேன்டா, 16 தொகுதி கொடுத்தேன் பொது தொகுதி கொடுத்தேன், நான் என்கிட்ட கேட்கணும், அதுக்கு முதல்ல 22 தொகுதி கொடுத்தோம் 2016 கொடுத்தோம். இப்போ ஒடுக்கப்பட்ட தமிழ் சமூகத்துக்கு கொடுத்ததுனால அது 16 இடமாக குறைஞ்சிச்சு. இது எதுக்கு இது சொல்கிறாரு, அதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காண்டே, திரும்ப திரும்ப சொல்லணும்டா, அப்போவாது இந்த மானங்கட்ட வேலை பார்த்து நம்மளை பார்த்தாது ஏதாவது கொடுக்குறானான்னு பார்ப்போம், அப்போவாது செய்யணும்ல. சமூக நீதி காவலர்கள் அண்ணன் ஆராசாவுக்கு அந்த நிலைமைனா, அப்போ அல்லக்கைக்கெல்லாம் என்ன நிலைமைன்னு பார்த்துக்க, ஏதாவது ஒரு சிக்கல்னா அப்போவும் நாங்கள் தான் வரணும் ராஜா, அப்போவும் நாங்கள் தான் வரணும் பார்த்து இருந்துக்க. சிறப்பாக கூட்டத்தை ஏற்பாடு செய்த நண்பு இளவல்
மாவட்ட செயலர் புகழேந்தி மாறனுக்கும் அவரோடு துணை நின்று உழைத்தவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும். இது வந்து ஒரு தொடக்கம்தான், தொடர்ச்சியாக நம்ம பேசுவோம். இலவசத்துக்கு எதிரான ஒரு தலைமுறையை நம்ம உருவாக்குவோம். எனக்கு வேணாம், எனக்கு இலவசம் வேணாம், நல்ல கல்வியை கொடு, நல்ல சாலையை கொடு, குடிநீரை கொடு, மருத்துவத்தை கொடுன்னு கேட்குற ஒரு தலைமுறையை நாம் உருவாக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழ்